வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் வந்து நான் வீடியோ போடுறேன். இப்போது நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, 3 days ட்ரிப் ஃபார் டெல்லி. டெல்லிக்கு வந்து 3 நாள் ட்ரிப்புக்காக போயிட்டுருக்கோம். காலையிலே வந்து நாங்கள் 5:30 போல் கிளம்பிட்டோம். ஏன்னா எங்களுக்கு ஃப்ளைட் வந்து 8:50. ஸோ காலையில் கிளம்பி நேராக நாங்கள் வந்து ஒரு 6:30 போல் வந்துட்டு அன்னபூர்ணாவில் போய் லைட்டாக இட்லி கொஞ்சம் காஃபிலாம் குடிச்சிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஏர்போர்ட்டுக்கு. ஏன்னா கொஞ்சம் ஏர்லியராக கிளம்பி நம்ம போய் அங்கே இருந்தால் நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா நம்ம கொஞ்சம் ப்ரியராகவே இருந்துக்கணும் ஃப்ளைட்டில் பொறுத்தளவு. ஏன்னா நம்ம அடுத்த லாஸ்ட் மினிட் போனோம்னா ஃப்ளைட்டை கண்டிப்பாக மிஸ் பண்ணிவிடுவோம். ஏன்னா உள்ளே போய் நிறைய செக்யூரிட்டி செக் இருந்தது. அதனால நான் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன் அப்படின்னா, ஃப்ளைட்டுக்குள்ளே போய் என்னென்ன செக்யூரிட்டி செக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து உள்ளே என்ட்ராகும் போதே வெளியே வந்து ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் நின்றுட்டுருப்பார். அவர் வந்து நம்மளுக்கு வந்து ஆதார் கார்டு இல்லை நம்ம என்ன ப்ரூஃப் கொடுத்துருக்கோமோ அதை வந்து ஒவ்வொருத்தராக செக் பண்ணுவாங்க. நம்ம மொத்தம் 9 பேர் போனோம். ஸோ 9 பேர்த்துக்குமே வந்து நாங்கள் செக் பண்ணிட்டோம். செக் பண்ணிவிட்டு உள்ளே போய் வந்து பேகை வந்து ஒரு செக்யூரிட்டி செக் மூலமா உள்ளே வந்து ஃபஸ்ட்டு அனுப்பணும். செக்யூரிட்டி செக் பார்த்திங்க அப்படின்னா, பேகை நம்ம வந்து ட்ராலி பேக் என்ன கொண்டு போகிறோமோ நம்ம அது வழியாக வந்து ஒரு கவர் மாதிரி இருக்கும். ஸோ அது வழியாக வந்து செக் பண்ணி நம்மளுக்கு இந்த மாதிரி பேக்கில் வந்து ஒரு லேபிள் மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அடுத்து நம்ம அதை எடுத்துட்டு நம்ம நேராக வந்து உள்ளே வந்து ஒரு ஆஃபீஸர் இருப்பாங்க நம்ம செக் பண்ணுறதுக்காக. நம்ம பேக்ஸ் எல்லாம் வந்து அந்த ஃப்ளைட்டில் ஏற்றுறதுக்காக இந்த மாதிரி நம்ம வந்து பேக்ஸ் வந்து செக் பண்ணி அதுக்கு வந்து லேபிள்லாம் போட்டு கொடுப்பாங்க. ஸோ நம்ம அந்த செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சுட்டு அந்த லேபிள்லாம் போட்டு அந்த ஃப்ளைட்டில் வந்து அதை ஏற்றிடுவாங்க அந்த பேக்ஸ் எல்லாமே. இப்போ நம்ம வந்து கவுண்டர் கொடுத்துருப்பாங்க, ஒரு கேட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இப்போ சப்போஸ் நம்மளுக்கு 9 இல்லை 10 அந்த டைமுக்கு வந்துட்டு நீங்கள் போகணும் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கேட் வழியாக தான் நம்ம வந்து ஃப்ளைட்டை ரீச் ஆக முடியும். இந்த ஃப்ளைட் பார்த்திங்க அப்படின்னா இண்டிகோ ஏரில் தான் நாங்கள் போனோம். வெரி வெல், சூப்பராக இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் வந்துட்டு ஃப்ளைட்டில் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போகிறேன். எங்கள் டேடி நிறைய டைம் போயிட்டாரு, பட் நாங்கள் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட். எங்களுக்கு ரொம்ப சூப்பர்ப் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா ஸ்டார்டிங் மட்டும்தான் கொஞ்சம் அப்படியே ஃபஸ்ட் டைம் போகிறங்காட்டி கொஞ்சம் தலை சுத்தராக இருந்த மாதிரி இருந்தது. தண்ணியில் போய் மிதந்த அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு ஏரில் போகும்போது. ஆனால் மேலேருந்து கீழே பார்க்கும் போதுமே செம்ம வியூ. எனக்கு எப்பயுமே வரும்போதும் கார்னர் ஜன்னல் சீட்டு தான், போகும்போதுமே ஜன்னல் சீட்டு தான். செம்மையாக இருந்தது. ரெஸ்ட் ரூமும் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், பேக்கில் தான் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ளைட்லேருந்து இறங்கினதுக்கப்புறம் நம்மளுக்கு பஸ் மாதிரி ஒன்று வந்துடும். ஸோ அந்த பஸ்ஸில் நம்ம ஏறிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து டைரெக்டாகவே நம்ம அந்த டெல்லி ஏர்போர்ட்டுக்கு போயிடலாம். தட் மீன்ஸ் ஏர்போர்ட்டில் போய் இறங்கிடலாம். கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் வந்து இந்த மாதிரி பஸ் டைப்லாம் கிடையாது. ஏன்னா கொஞ்சம் ஃப்ளைட்டுங்காட்டி நம்ம டைரெக்டாகவே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. டெல்லி ஏர்போர்ட்டுங்கிறது ரொம்ப பெரிய ஏர்போர்ட். நிறையா வந்து ஊர்களுக்கெலாம் வந்து கண்ட்ரீஸ்க்கு போகிற வரதுனால நிறையா இருக்கனால நம்மளுக்கு பஸ் ரூட் வந்து விட்டுருந்தாங்க. ஸோ பஸ்லேருந்து ஏறி திருப்பி நாங்கள் டெர்மினலுக்கு போயிட்டோம். இங்கே போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க டெல்லி ஏர்போர்ட் வந்து. இது வந்து பார்த்திங்கன்னா 4th consecutive இயராக வந்து ரொம்ப கிளீனஸ்ட்டு ஏர்போர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா அந்த இந்திரா காந்தி ஏர்போர்ட்டு தான். ஸோ அதெல்லாம் நாங்கள் திருப்பி பேக் வந்து ஃப்ளைட்லேருந்து இறக்கிடுவாங்க. அந்த எந்த டெர்மினல் நம்மளுக்கு சொல்லிடுவாங்க. எங்களுக்கு வந்து 2nd terminal, அங்கே போய் நம்ம பேக் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்படி தான் வந்து ரோப்பில் அந்த சப்போஸ் இந்த இப்படி தான் வந்துச்சு. இந்த பெல்ட் வழியாக தான் வந்தது. ஸோ நாங்கள் பேகை வந்து நீட்டாக வந்து எடுத்துக்கிட்டோம். எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்ப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி. அப்போ திருப்பி நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மினி ட்ராவலர் வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். அந்த ட்ராவல் மூலமா நாங்கள் வந்து 4-star hotel தான் புக் பண்ணியிருந்தோம். லெமன் ட்ரீ ப்ரீமியர் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஊரில் வந்து ஒரு 5-star hotelனா ஒன்று தான் இருக்கும். பட் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா ஃபுல்லாகவே எல்லாமே 5-star 4-star hotel தான். இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் லெமன் ட்ரீ. ரொம்ப சூப்பராக இருந்தது. ரூம்ஸ் ஆகட்டும் சரி, சர்வீஸ் ஆகட்டும் சரி, ஃபுட்ஸும் சரி, செம்மையாக கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வந்து 9 பேர் போனங்காட்டி நாங்கள் 3 room எடுத்திருந்தோம். 3 roomமே வேறு லெவல் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ரூம் போகிற வழி ஒரு பெட்டு, ஆஸ் யூஷுவல் ஒரு விண்டோ சீட். இது வந்து விண்டோ வியூ, மேலேருந்து பார்த்தா கீழே தெரியும். நாங்கள் 3rd floorல இருந்தோம். ஸ்விம்மிங் ஃபூலோடு இருந்தது, சூப்பராக இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நீட்டாக க்ளீன் பண்ணியிருந்தாங்க, நல்லா வச்சுருந்தாங்க ரூம்ஸு. ஸோ நாங்கள் ரூமுக்கெலாம் போயிட்டு செக்இன் ஆகிட்டு திருப்பி சாப்பிட்றதுக்கு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஹோட்டலில் தான் போய் சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு. அங்கே பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்துருந்தோம் வெங்காயம், அது கூட வந்து மைனஸ் கொடுத்துருந்தாங்க. நான் டேஸ்ட் பண்ணல, பட் எங்கள் அப்பா அம்மா டேஸ்ட் பண்ணாங்க. ரொம்ப காட்டமாக இருந்தது.
ஸோ அதை நாங்கள் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு போன இடம் பார்த்திங்கன்னா குதுப்னார் தான் போனோம். எனக்கு தெரிஞ்சு வந்து குதுப்னார் மட்டும்தான், அதை மட்டும்தான் நம்ம பார்த்துருப்போம். குதுப்னார் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ 72 ஹைட்டு இருக்கும், 72.4 ஹைட்டு இருக்கும். ஸோ அந்த பிளேஸை மட்டும்தான் நம்ம பார்த்துருப்போம். பட் அதை தாண்டி நிறையா நான் பார்த்தேன். இப்போ நம்ம நார்மலாக யூடியூப்பில் பார்த்திங்க அப்படின்னா குதுப்னார் போட்டால் குதுப்னார் பற்றி மட்டும் பற்றி தான் சொல்லுவாங்க. பட் மற்ற பற்றி சொல்லுவாங்களாங்கிறது எனக்கு தெரியல. பட் எங்களுக்கு கூட ஒரு கைடு வந்திருந்தார். மூணு நாளுமே நாங்கள் கைட் கூட தான் போயிருந்தோம். அவர் கைடு வந்து ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வந்தார். இந்த மாதிரி இது பில்ட் பண்ணாங்க எல்லாமே எங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். இதில் என்ன ஒரு ஆச்சரியன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பில்டிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை சுற்றி நிறைய பில்டிங்ஸ் இருந்தது. குதுப்னார்னால் அது மட்டும் இல்லை, அதை சுற்றி நிறையா வந்து கட்டி வச்சுருந்தாங்க, டாம்பில் கட்டி வச்சுருந்தாங்க. அவரோட ஸ்பீச் நம்ம இப்போ கேட்போம். And from 1526, Baba was the first leader. Baba and Ayyar. Baba also stay here only? No. அப்புறம் அவர் சொல்கிற எக்ஸ்பிளேஷன்ஸ்லாம் கேட்டுட்டு நாங்கள் வந்து போக ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து ஒருத்தரோட டாம்பு, முகல் எம்பரரோட டாம்பு தான் இது. அப்புறம் பார்த்து இவருக்கு வந்து டாம்பு வந்து முக்கியமாக இந்த மாதிரி டாம்ஸ்லாம் வந்து எங்கே இருந்ததுன்னா இந்த மாதிரி பெரிய பேலஸ் மாதிரி கட்டியிருந்தாங்க. இது வந்து நிறையா அந்த ஃபைட்ஸு பிரிட்டிஷ் பீரியடில் எல்லாமே அழிஞ்சிருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா முகமது கில்ஜியோட டாம்பு. இது வந்து அவரோட கல்லறை. இந்த கல்லறை பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருந்தது. ஜஸ்ட்டு ஒன்றுமே இல்லைங்க. ஜஸ்ட்டு உள்ளே போனோம்னா ஒரு கீழே வந்து நார்மலாக வச்சுருந்தாங்க, அவ்வளோதான். ஒரு கல் மாதிரி தான் இருந்துச்சு, ஓப்பன் ஸ்பேஸாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய அழிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. மெயினாக இந்த பெரிய ஆச்சரியம் இதில் என்னென்னா, குதுப்னார் வந்து முஸ்லீம்ஸ் கட்டியிருக்காங்க. ஏன் அதுக்கு வந்து குதுப்னார்னு பேர் வந்ததுன்னா, கீழே அந்த பேஸ்மெண்ட் வந்து குதுப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னர் இருந்திருக்காரு, அவர் தான் கட்டியிருக்காரு. அதுக்கு மேலே போக போக ஜென்ரேஷன்ஸ் ஆக ஆக மற்றவங்க வந்து கட்டியிருக்காங்க. அந்த எல்லா பிளேஸுமே பார்த்திங்கன்னா முக்கால்வாசி அழிஞ்சிருச்சு, எல்லாமே அழிஞ்சிருச்சு. இதில் பெரிய என்ன பெரிய ஆச்சரியம்னா, நம்ம தமிழர்கள் தான் வந்துட்டு மெயினாக அங்கே போய் கட்டியிருக்காங்க. அங்கே தூண்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு எல்லாமே தமிழில் உள்ள ஒரு கோயில்களில் தான் வந்து அழித்து முஸ்லீம்க வந்து கட்டியிருக்காங்க. மேக்ஸிமம் அந்த குதுப்னார் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் கோயில்களில் இருக்க அந்த தூண்கள் தான் இருந்தது. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா ஒரு தமிழ் ஒரு கலாச்சாரத்தில் கோயிலை வந்து அழிச்சிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எல்லாமே தமிழ் முறைப்படி தான் கட்டியிருப்பாங்க. நம்ம இந்தியர்கள் வந்து நம்ம தமிழர்கள் வந்து எல்லா இடத்துலையும் போய் ஆட்சி பண்ணி அங்கே வந்து கோயிலில் தான் கட்டியிருக்காங்க. ஸோ அந்த கோயிலை வந்து அந்த தூண்களை மட்டும் விட்டுட்டு மற்ற இடத்தெல்லாம் அழிச்சிட்டு தான் அவங்க வந்து இந்த முஸ்லீம் வந்து டாம்பு இதாகட்டும் சரி கல்லறையாகட்டும் சரியெல்லாம் கட்டியிருந்தாங்க. என்ன ஒரு ஆச்சரியம்னா, கோயில் இருக்கிற இடத்துல வந்து கல்லறை வந்து கட்டி வச்சுருக்காங்க. ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா ஒவ்வொன்றும் அவ்வளோ ரொம்ப நுணுக்கமாக நம்மளோட தமிழர்கள் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இதை வந்து அழிக்காமல் அப்படியே விட்டுட்டாங்க. நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் குதுப்னார் போய் பார்த்தோம். ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. பெரிய ரொம்ப பிரம்மாண்டம். 72 ஃபீட் வந்து இந்த குதுப்னார் இருந்துச்சு. நாங்கள் அதுக்கு முன்னாடி ரொம்ப சின்னதாக தெரிஞ்சோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. அது கட்டின இடமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தமிழன் தான் கட்டியிருக்காங்க. தமிழன் கட்டின இடத்துல தான் முஸ்லீம்ஸ் போய் இந்த மாதிரி கட்டியிருக்காங்க. அப்புறம் நாங்கள் அந்த டே வந்து எங்களுக்கு ஆக்சுவலாக நாங்கள் போய் ரீச் ஆனதே பார்த்திங்கன்னா, நாங்கள் ஃப்ளைட்லேருந்து ஒரு 11:30-12:00 ஆகிடுச்சு வெளியே வரமா, 12:30 ஆகிடுச்சு. ஸோ வெளியே வந்து சாப்பிட்டுட்டு அப்படி அப்படின்னா டெல்லி டிராஃபிக்கே ஹெவியாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் முடிச்சுட்டு எல்லாமே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பி அப்புறம் டைரெக்டாக வந்துட்டு இன்றைக்கி ஒரு பிளேஸ் தான் பார்க்க முடிஞ்சுது. ஏன் அப்படின்னா குதுப்னார் பார்க்குறதுக்கே ரொம்ப, ஏன்னா கைடு இருந்தங்காட்டி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாங்காட்டி ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். ரூமுக்கு போகும்போதே அங்கே டிரைவர் வந்து அவருமே வந்து பார்த்திங்கன்னா டூரிஸ்டெல்லாம் கூட்டிகிட்டு போகிற ஒருத்தர் தான். ஸோ அந்த மாதிரி டிரைவர் தான் எங்களுக்கு வந்தார். ஸோ போகும்போதே பார்லிமெண்ட் எங்களுக்கு காமிச்சார். அப்புறம் மோடியோட வீடு, பெரிய பெரிய மினிஸ்டர்ஸோட வீடு, புதிய பார்லமெண்ட் இது தான், புதுசாக கட்டிகிட்டு இருந்த பார்லமெண்ட் வந்து இந்த பிக்கில் காமிக்கிற பார்லமெண்ட் தான் புதுசாக கட்டின பார்லமெண்ட். ஸோ அது போக நிறைய ஹோட்டல்ஸ், அப்புறம் அது போக பார்லமெண்ட்ஸ் காமிச்சார். சுப்ரீம் கோர்ட் பார்த்தோம். நிறைய இடங்களை வந்து நான் சுற்றி பார்த்தோம். ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டே ஒன்லே பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய என்ஜாய் பண்ணோம். ஏன்னா குதுப்னார் போனது ஒரு பிளேஸ் தான். பட் எங்களுக்கு ஷெட்யூல் பண்ணது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டேவே வந்து நிறைய ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. பட் அது டெல்லி பொறுத்தளவு நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போக முடியாது, டிராஃபிக் அதிகமாக இருக்கங்காட்டி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.